நம்ம வாழ்க்கையில பிறப்பும் சரி இறப்பும் சரி ரொம்பவே ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா முதல் முதலாக நம்ம இந்த உலகத்தில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை எல்லாருமே வந்து ரொம்ப பெரிதளவில் வந்து கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு வருடமும் அது பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டாடி வந்துட்ருப்போம். இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்த்டேட்காக வந்து நம்ம வந்து கொண்டாடி வந்துட்ருக்கோம். ஆனால் அதுவே அப்படி இறப்பை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே வந்து ஒரு சோகமான நாள், ரொம்பவே வந்து ஒரு அழுகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு தான் வந்து அது வந்து கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்கு. அது கொண்டாடப்படவில்லை, அது வந்து ஒரு விதமான ஒரு நிகழ்வாக வந்து நடந்து வந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே கேரளாவில் ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாட்டி தன்னுடைய அம்மா இறந்ததை பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருடைய முகத்தில் புன்னகையுடன் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். எப்படி ஒரு இறப்பப்போ இவங்களால் சிரிக்க முடியுது, அதை ஃபோட்டோ எடுத்து எப்படி இவங்களால் வந்து அதை வெளிவிட முடியுது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அந்த ஃபேமிலியை மேலே ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைத்து வந்துட்டுருக்காங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த ஃபேமிலி, எதுக்காக இந்த போட்டோ வந்து எடுக்கப்பட்டது, ஏன் இந்த போட்டோ இந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கட்டாயமானதாக இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால மல்லப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துலதான் இந்த ஒரு பெரிய குடும்பமானது வசித்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த ஒரு பாட்டி தான் வந்து மாரியம்மா அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 95 வயதாகுது. வயது முதிர்வு காரணமாக தான் வந்து இவங்க இறந்து போயிருக்காங்க. August 17 வந்து இவங்களுடைய இறப்பானது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க இறப்பதற்கு ஒரு வருட காலத்திற்கு முன்பாகவே அவங்களுடைய இல்லத்தில் படுக்கை படுக்கையாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலத்திற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இவங்க படுக்கை படுக்கையாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. August 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோவானது எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்டதுமே இது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வைரலாக பரவியிருக்கு. அதுக்கப்புறம் தான் மாரியம்மா யார், மாரியம்மா ஃபேமிலி யார் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரிய வந்திருக்கு. மாரியம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு 9 குழந்தைகளாம். இந்த 9 குழந்தைகளையுமே அவங்க வந்து நல்லபடியாக வளர்த்து நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக வந்து கேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்த ஒரு ஃபோட்டோ ஏன் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து அந்த ஃபேமிலி வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு வைரலாச்சு அப்படிங்கிற ஒரு இதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கான விஷயமா இருந்துட்டுருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பண்ணது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து முன்வைத்து வந்துட்டுருக்காங்க. இது வந்து தெரியாமல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமோ அல்லது ஐயோ யாரோ தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புகைப்படமோ கிடையாது. இது ஒரு இன்டென்ஷனோடு எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிறத அவங்களே வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 95 வயசாகுது. அந்த 95 காலம் வரைக்குமே அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அவங்களால யாருக்கும் குறையும் இல்லை, அவங்களும் யாருக்கும் குறை வைத்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 9 குழந்தைகளை பெற்றெடுத்தது மட்டும் இல்லாமல் 9 குழந்தைகளுமே நல்லபடியாக வளர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. இறக்கும் போது மட்டும் ஏன் அவங்களுக்கு அந்த நிம்மதி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு நல்லபடியாக வழியனுப்பி வைக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் இந்த ஒரு புகைப்படம் வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு இறந்து போன ஒரு நிகழ்வு, இறப்புக்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்க்காம இது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேர்வெலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஒரு ஃபேர்வெலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு பார்க்குறோம். இந்த ஒரு ஃபேர்வெலில் அவங்கள நல்லபடியாக நாங்கள் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸினுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு சில கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த குடும்பத்தை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்குறதும் ஒரு குடும்பத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போனால் எப்படி இவங்களால சிரிக்க முடியும் அப்படிங்கிற பல கேள்விகளை வந்து கேட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஃபேமிலி இதுக்காக எந்த ஒரு ரிக்ரெட்டும் வந்து கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க செஞ்சது தப்பும் இல்லை, இது ஒரு இன்டென்ஷனோடு எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு அவங்களுடைய சொந்தக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாரியம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த காரணத்தினால அவங்களை சந்தோஷமாக வழியனுப்பி வைக்க வேண்டும், அந்த ஒரு நிகழ்வை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம வெளிவிடணும், இதை எல்லாருக்கிட்டையும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த குடும்பத்துக்கே கிடையாது. இவங்க அவங்களுடைய பர்சனலாக அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இந்த ஒரு ஃபோட்டோ இருக்கணும், அந்த ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் இந்த ஃபோட்டோ வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அவங்க அந்த புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது எப்படி வெளியாச்சு, யார் இதை வெளிவிட்டாங்க, யார் இதை வெளிவிட்டாங்க, அந்த ஃபியூனரலுக்கு வந்து யாராவது ஒரு பர்சன்ஸ் இதை தெரியாமல் எடுத்து வெளிவிட்டுட்டாங்களா அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இதை சோஷியல் மீடியாவில் வெளிவிடணுங்கிற ஒரு எண்ணம் அந்த குடும்பத்துக்கு கிடையவே கிடையாதுன்னு அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க.
இன்னும் ஒரு புகைப்படம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வைரலானதை அடுத்து கேரளாவினுடைய கல்வித்துறை அமைச்சர் சிவன் குட்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான ஒரு கருத்து வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து அவர் பகிர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு புகைப்படத்தை அவர் பகிர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு பதிவும் வந்து போட்டிருக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இறப்புங்கிறது ரொம்பவே வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, ரொம்பவே வந்து எல்லாருக்கும் ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்த ஒரு மனிதரை சந்தோஷமாக வழி அனுப்புதில் எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி இறப்புங்கிறது ஒரு நிகழ்வோ அதே மாதிரி அதே இறப்புங்கிறது ஒரு ஃபேர்வெல் மாதிரியும் தான். அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நெகட்டிவாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு புகைப்படத்துக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அவர் வந்து கேட்டிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி 95 வயது காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாரியம்மாவினுடைய இந்த ஒரு ஃபியூனரலை ரொம்ப சந்தோஷமா அவங்களை வழி அனுப்பி வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.